பாட்டு இனிமையான நேரம் இது இதயம் கவரும் கீதம் இது புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள் தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள் பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே என்றும் இனியதோர் ஞாயிறு தினத்தின் காலை பொழுதிலே எல்லுங்கள் தோறும் சின்னத்திரை வழியே இந்த நிகழ்ச்சியை பார்க்க குழுமி இருக்கும் ஆயிரம் ஆயிரம் உள்ளங்களை நாம் சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி 16 ஆண்டுகளாய் வெற்றி பயணம் மேற்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப களமாய் கொண்டு முன்னேறியவர்கள் இன்று புகழ்பெற்ற பாடகர் பாடகியராக விளங்குகின்றார்கள். நன்றி மறவாமல் நமது நிகழ்ச்சிக்கும் வந்து பெருமை சேர்க்கின்றார்கள். அந்த வரிசையில் சேர இன்றும் சிலர் இங்கே காத்திருக்கின்றார்கள். அந்த வாத்திய விருந்து கட்டியம் கூறி வரவேற்பது இந்த நிகழ்ச்சியின் முதலாவது போட்டியாளரை திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா காட்டூர் அஞ்சல் அகரத்திருநல்லூர் மேட்டு திரு டி கோவிந்தராஜன் எங்கே உற்சாகமாக வரவேற்கிறோம். நன்றி. கோவிந்தராஜனோடு போட்டியிட்ட பாட நாம் அழைப்பது சென்னை 41 குட்டிவாக்கம் கற்பகாம்பாள் நகர் முதல் திரு சஞ்சனா வி ஈஸ்வரை எங்கே உற்சாக வரவேற்பு சஞ்சனா. வணக்கம் சஞ்சனா. வணக்கம். படித்துக் கொண்டிருக்கும் மாணவி. ஆமாம். உங்கள் பள்ளியின் பெயரை பெருமையோடு சொல்லுங்க. கல்லூரி. கல்லூரி. உருவத்தை பார்த்து தவறாக நான் எடை போட்டு விட்டேன். கல்லூரி என்ற பெருமையோடு சொல்கின்றீர்கள், பெயரையும் சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பிரிவில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். இதுபோல் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்தமன்றோ இல்லையா? பாரதியின் கனவை நனவாக்கும் பெண்கள். நன்றி. கல்லூரியில் நிறைய பாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று ரெண்டில் கலந்து. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியும் நடத்தி இருக்கின்றீர்களா? இல்லை, இனிமேல் தான் வருது. இனிமேல் அடுத்த ஒன்று குழலுக்கு திட்டமிட்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று பார்த்தறிந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றார். சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை நான் ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன். ஆமாம். கருப்பு கண்ணாடியோடு வந்திருக்கின்றீர்கள். ஆமாம். இதை போட்டுக்கொண்டு பாடலாம் என்று எண்ணமோ? ஆமாம். அப்படியும் வரும். ஏதோ ஒரு வித்தை ஒன்று செய்ய போகின்றார் என்று நினைக்கின்றேன். எங்கே ஆரம்பி மாட்டி விட்டார். நான் நினைத்தது சரி. உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் பருவச் சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பருவச் சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா காலமே பூமியே
நன்றி நன்றி கோவிந்தராஜன் கோவிந்தராஜனுக்கு துணை குரல் கொடுத்த விமலாவுக்கும் நன்றி அங்கிங்கே இசைக்குழுவின் பாடகி 38 ஆண்டுகளுக்கு முந்தைய பாடல் வாலிபனாக உலகம் சுற்றும் வாலிபனாக இல்லை ஊர் சுற்றும் வாலிபனாக நீங்கள் இருந்த காலத்தில் இந்த பாடலை ரசி எத்தனை முறை பார்த்தீர்கள் அந்த படத்தை அவர் 15 வாட்டி பார்த்தார் 15 தடவை வாத்தியார் படம் அல்லவா சரி நல்ல கணீர் குரலில் பாடினீர்கள் பாராட்டுக்கள் இனி சஞ்சனாவுக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு அபிமான பாடலை வழங்க கள்வரே 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 கண் தொடும் கள்வரே கை கொண்டு புதிய பாடல் ராவணன் திரைப்பட பாடல் பெரும்பாலும் ஏ ரஹ்மான் அவர்களுடைய பாடல் வந்த புதியதில் பெரும் வரவேற்பை பெறாவிட்டாலும் கூட காலம் செல்ல 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 அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் மக்களை கவருவது இயல்பு. அந்த வகையில் அவருக்கு பெரும் சவால் தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் வடக்கத்து ரசிகர்களுக்கும் வடக்கில் இருக்கும் ரசிகர்களும் விரும்பும் வகையில் ஒரே மெட்டை அமைப்பது எவ்வளவு சிரமம், அதில் வெற்றி கண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். கா இந்த எழுத்திலே மணி ஒலித்தது. க அல்லது கா கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமாம் இதில் உயர்வென்றும் தாழ் பிரிவாகுமாம் ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயவென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வமா வீரமா கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமாம் கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமாம் பொருள் பெற்றோர்க்கு அருளின்றி புகழ் சேருமாம் கற்றோர்க்கு பொருளின்றி பசி தீருமாம் பொருள் பெற்றோர்க்கு அருளின்றி புகழ் சேருமாம் கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமாம் கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமாம் வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா வீரம் ஒரு வாழ்வாகுமா கல்வியா செல்வமா வீரமா அருமை
ராக மாளிகையாக அமைந்த பாடலை அவதானத்தோடு பாடினீர்கள். நல்ல தெளிவான சாரீரம் மா என்று முடித்திருக்கின்றார். மா அல்லது மா. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சிலும் முகம் தானடா ஐயையோ மறந்தேனடா பேரே தெரியாதடா மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே. அருமை அருமை. அவர் பாடுவதை கேட்பதை விட அவர் பாடும்போது முகத்தை பார்ப்பது இனிமே. இப்படி ரசித்து பாடுகின்றார். மேடையில் பாடும் பொழுது அது ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கும். கொஞ்சம் தப்பு தவறுகள் இருந்தாலும் கூட பாடுவோர் அனுபவித்து பாடினார் பார்ப்பவர்களுக்கு நன்றாக பாடுவது போன்ற ஒரு பிரமை ஏற்படும் இல்லையா. அருமை அருமை. சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக பாடுகின்றார் அனுபவித்து பாடுகின்றார். தே என்று முடித்திருக்கின்றார். தேடினேன் வந்தது நாடினேன் வந்தது வாசலில் நின்றது வந்தது நாடினேன் தந்தது வாசலில் நின்றது வாழவா என்றது. வேலத்தை இசை பாடலில் அமைந்த பாடலை கூட கர்நாடக இசை கமக்கங்கள் வைத்து பாட முடியும் என்று அவர் முயற்சிக்கின்றார். வா இந்த இடத்திலே மணி ஒலிக்கிறது. வா அல்லது வா. வயது வாவா சொல்கிறது இனியும் தடை என்ன கேட்கிறது உனக்கும் எனக்கும் மத்தியிலே மதில் சுவரார் இங்கு எழுகிறது. வயது வாவா சொல்கிறது இனியும் தடை என்ன கேட்கிறது உனக்கும் எனக்கும் மத்தியிலே மதில் சுவரார் இங்கு எழுகிறது. காதல் நிலவே காதல் நிலவே வெளிச்சம் புத்த புதிய பாடல். ஆனால் கொஞ்சம் ஸ்ருதியை அவதானித்து பாடுங்கள். உற்சாகமாக பாடலாம் தவறில்லை. ஆனால் ஸ்ருதி விலகாமல் பாட வேண்டும். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து வா அல்லது வா. வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாச தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் நாடு காக்க வேண்டும் முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும் கேடு செய்யும் நெஞ்சை கண்டால் கிள்ளி வீச வேண்டும் தமிழும் வாழ வேண்டும் பெண்கள் தரமும் வாழ வேண்டும் ஆசை அளவு காண வேண்டும் வாழ்ந்து பார்க்க அருமை. அர்த்தம் நிறைந்த வரிகள். சாந்தி திரைப்படத்தில் அருமையான ஒரு காட்சி இளமை பொங்க நடிகர் திலகம் அதுபோல் இலட்சிய நடிகர் என்று எல்லோரும். சரி மீண்டும் அதே இடத்தில் மடி ஒலித்ததாக வைத்துக் கொள்ளவும். வா அல்லது வா. வசீகரா உன் நெஞ்சிருக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் பேசிப்பதும் சுவாசிப்பதும் was
தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சீரை கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சீரை கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே மீண்டும் அதே இடத்தில் மடிவெளித்திருக்கிறது. தூ அல்லது தூ பாடல்கள் இருக்கின்றன. தூ அல்லது தூ. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் விட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்த சிக்கலான எழுத்தில் முடித்திருக்கின்றார். ரு அல்லது ரு. அவர் இந்த புல்லாங்குழலை இசைக்கும் பொழுது உங்களுக்கு பிரியம். இவ்வளவு காலமும் பாரம்பரியமாக புல்லாங்குழல் வாசித்தவர்கள் எல்லாம் எப்படி வாசித்தார்கள்? புல்லாங்குழலிலும் எத்தனையோ வித்தியாசமான சப்த ஜாலங்களை இசை வினோதங்களை உருவாக்கலாம் என்பதை நவீன் அவர்கள் பரீட்சாத்தபூர்வமாக ஒவ்வொரு திரைப்படங்களிலும் எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். எத்தனையோ பாடல்களில் அவருடைய குரல் புல்லாங்குழல் ஒலிக்கும். குலாமு சலாம் குலாமு என்ன சைட் எடுக்கிற சாமி சலாம் குலாமு சலாம் குலாமு குலாமு சலாம் குலாமு என்ன சைட் படிக்கிற டாக்கு சலாம் குலாமு
உன்னைக்கு சொல்வேன் தாடிக்கு சொல்வேன் சல்லாம் குலாமு, உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கு சொல்வேன் சல்லாம் குலாமு. எல்போட நான் இருந்தே சல்லாம் குலாமு, சலாம் குலாமு, சலாம் குலாமு, குலாமு சலாம் குலாமு, என்ன சைட் அடிக்கிற சாந்தினுக்கு சலாம் குலாமு. உங்கள் புல்லாங்குழல் நாதம் மேலும் சிறந்து விளங்கி உலகப் புகழை நீங்கள் பெற எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, நன்றி.